பையிங் சம்திங். அதாவது ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுங்கிற மீனிங்கை கொடுக்குற பை எது? BUY பை. ஸோ யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர் BUY பை ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் நெவர் டேஷ் டு யுவர் பேரண்ட்ஸ். சி த ஆப்ஷன்ஸ் LYE லை ஆர் LIE லை. விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? LIE லை இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் திஸ் லை அலோன் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் டெல்லிங் லைஸ். பொய் சொல்றதுங்கிற மீனிங்கை தர லை எது? LIE லை. ஸோ யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர் LIE லை ஹியர். ஓகே, பிளீஸ் நெக்ஸ்ட் ரோம நம்பர் 9. Syllabify the following words. Here you have to give the correct syllabification of the given word. கொடுத்திருக்க words correct-ஆ syllabification பண்ணி காட்டணும். ஓகேங்களா? See the first one, muffin. Syllabification of muffin is muffin. Next one, purple. Syllabification of purple is purple. Next one, raven. Syllabification of raven is raven. Next one, dinner. Syllabification of dinner is dinner. Next one, marble. Syllabification of marble is marble. Next one, tennis. Syllabification of tennis is tennis. Next one, sample. Syllabification of sample is sample. Next one, recent. Syllabification of recent is recent. Next one, hotel. Syllabification of hotel is hotel. Next one, table. Syllabification of table is table. Next one, hammer. Syllabification of hammer is hammer. Kutish, shall we go to the next format? Next, Roman number 9. Fill in the blanks with and, but, or. Kutish, take your book, page number 133. See the first one. I play tennis dash cricket. Here, tennis, cricket. ரெண்டு கேமோட நேம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சேம் அர்த்த திங்ஸோட நேமை சொல்லும்போது நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? அண்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஐ பிளே டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட். சீ த நெக்ஸ்ட் ஒன், த டவ் டேஷ் த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஹியர் ஆல்சோ தே ஹட் கிவன் த நேம் ஆஃப் டூ சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். டவுங்கிற பேர்டு ஆண்ட்ங்கிற இன்செக்ட் கொடுத்துருக்காங்க. போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹவ் டு யூஸ் த கன்ஜங்ஷன் அண்ட். The dove and the ant are friends. See the next one. I want popcorn, that's not pizza. This sentence has a negative word, not. இப்ப எந்த சென்டென்ஸ்ல நெகட்டிவ் வேர்ட் இருந்துச்சுனாலோ அந்த சென்டென்ஸுக்கு நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? பட்ங்கிற கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் பாப்கார்ன் பட் நாட் பீஸா. எனக்கு பாப்கார்ன் வேணும் ஆனால் என்ன வேணாம்? பீஸா வேணும். ஆப்போசிட் மீனிங் தர சென்டென்ஸாக வந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு நம்ம பட்ங்கிற கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு யூ வாண்ட் டீ டேஸ் காஃபி. டீ வேணுமா காஃபி வேணுமா? ஹியர் தே ஆர் கிவிங் ஆப்ஷன். இதுவா அதுவான்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்க? ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இது மாதிரி நிறைய திங்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆறுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? சீ த நெக்ஸ்ட் ஒன், அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் டேஸ் ஸ்லோ. பெருசாகவும் இருக்கும் ஆனால் எப்படி இருக்கும்? ஸ்லோவாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போத் ஆர் ஆப்போசிட் பண்ணலினோ இப்படி ஆப்போசிட்டாக வரும்போது என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? பட். ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஹவ் டு யூஸ் த கன்ஜங்ஷன் பட் ஒன்லி. அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் பட் ஸ்லோ. சீ த நெக்ஸ்ட் ஒன், வுட் யூ லைக் பனானாஸ் டேஸ் மேங்கோஸ். ஹியர் ஆல்சோ தே ஆர் கிவிங் ஆப்ஷன்ஸ். மேங்கோஸ் பிடிக்குமா பனானாஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி ஆப்ஷன்
இந்த சென்டென்ஸ் இருக்க சப்ஜெக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்க சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு போகும்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்றதே நீங்க மென்ஷன் பண்ணணும். ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock. இதுல இந்த சென்டென்ஸ் தே ஹட் கிவன் தி சப்ஜெக்ட் ஐ, இன்சைட் த பிராக்கெட் தே ஹட் கிவன் தி சப்ஜெக்ட் ஹீ. ஹியர் வி ஹவ் டு ரிமூவ் தி சப்ஜெக்ட் ஐ அண்ட் வி ஹவ் டு ரைட் தி சப்ஜெக்ட் ஹீ இன் தி சென்டென்ஸ். ஓகேங்களா, அந்த ஐங்கிற சப்ஜெக்டை எடுத்துட்டு ஹீங்கிற சப்ஜெக்ட் அந்த பிளேஸ்ல போடும்போது சென்டென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மாறும். See the answer. He goes to school at 8 o'clock. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா நம்ம வெர்ப் கூட என்ன சேர்க்கணும், எஸ் இல்லாட்டா ES ஆட் பண்ணனும்ல. So he goes to school at 8 o'clock. See the next sentence. We play cricket on Sundays. Inside the bracket they had given the subject Aravind. Instead of we, we have to use the subject Aravind. See the answer. Aravind plays cricket on Sundays. See the next one. I watch television in the afternoon. Inside the bracket they had given the subject my mother. We have to remove the subject I and we have to use the subject my mother. My mother watches television in the afternoon. See the next sentence. They visit their friends in the evenings. Inside the bracket they had given the subject Kavita. We have to remove the subject they and we have to use the subject Kavita. Kavita visits her friends in the evenings. Okay, see the next sentence. I have dinner at 8 p.m. inside the bracket they had given the subject she. So we have to remove the subject I and we have to use the subject she. She has dinner at 8 p.m. okay kutties, next Roman number 12. Quote from your memory. Chris, you know very well your memory poem is Treasure Trove. In this poem you have to memorize the first 4 lines. Shall we see all these 4 lines now? Read when you are happy, read when you are sad, learn about space, land on Mars, picture an auto race, zoom with cars. Kutis, you have to memorize all these 4 lines for your exam. Okay, shall we go to the next Roman? Next, Roman number 13, answer the following. See the first question. What kind of a boy was Vicky? See the answer. Vicky was a lazy boy. Next one. Who asked the robot to charge the phone? See the answer. Vicky asked the robot to charge the phone. Next one. Whom did Vicky want to do all this work? See the answer. Vicky wanted the robot to do all his work. Next one. How did Vicky change at the end? See the answer. Vicky changed at the end due to the robot's refusal to work for lazy people like Vicky. See the next question. What did you learn from
expo. Next one, what did Anita eat in the expo? See the answer. Anita ate an omelette in the expo. Next one, what are the three parts of a robot? See the answer. The three parts of a robot are controller, mechanical parts, and sensors. Next one, what is the use of mechanical parts? See the answer. Mechanical parts help the robot to move. Next one, what robot will you make? Why? See the answer. I will make a play robot because it will play with me. Next, we are going to revise the answer the following of the lesson. Do it yourself. See the first question. Who sews the cloth? See the answer. Alia sews the cloth. Next one, what does Meghna do with elders? See the answer. Meghna swims with elders. Next one, how does Raju help his mother? See the answer. Raju helps his mother by cleaning the grinds and cereals. Next one, what does a DIY kit refer to? See the answer. DIY kit refers to a kid who does his or her work by himself or herself. Next one, what is your hobby? Kutties, for this question you have to give your own answer. See the answer. My hobby is dash. Here you have to write your own hobby. Okay. Next, we are going to see the answer the following of the poem Treasure Trove. See the first question. What would we do when we are happy or sad? See the answer. We would read when we are happy or sad. See the next question. When do we land on Mars? See the answer. When we learn about space, we land on Mars. Next question. Why do we discover a mystery? See the answer. We discover a mystery to solve the crime. Next one. Where did we visit a mermaid? See the answer. We visited a mermaid under the sea. See the next question. Why should we read? See the answer. We should read to improve our knowledge. Next, we are going to revise the answer the following of the lesson Anbu and the Fish. See the first question. What did they use as net? See the answer. They used a dhoti as net. See the next question. Why was the fish floating on top? See the answer. The fish was floating on top because it was dead. See the next one. What was their new hobby? See the answer. Their new hobby was feeding fish. Next, we are going to revise the answer the following of the lesson Robinson Crusoe. See the first question. Was Robinson interested in sea adventures? See the answer. Yes, Robinson was interested in sea adventures because he loved adventures. See the next one. Did Robinson's ship sink? See the answer. Yes, Robinson's ship sank because of a great storm. Next one. Was Robinson alone in the island? See the answer. No, Robinson was not alone in the island. He had a dog with him. Next question. Did Robinson kill Friday? See the answer. No, he did not kill Friday. He took Friday with him. Next one. Do cannibals eat people? See the answer. Yes, cannibals eat people. Robinson and Friday saved some people from the cannibals. Next, we are going to revise the answer the following of the poem A Voyage. See the first question. Why did they sail? See the answer. They sailed to find a new country. Next one. Like whom did they want to do? See the answer. They wanted to do like Columbus. Next one. Did they find a new country? See the answer. Yes, they found a new country. Next,
நெக்ஸ்ட் ஒன் டிட் ஆல் விசிட் த வாட்டர்ஃபால்